பர்த்டேஸ் ஹோப் யூ ஆர் டூயிங் ஃபைன். இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சூப்பர்பான ஒரு பிளே தான் பார்க்க போகிறோம். த ஷூ மேக்கர்ஸ் ஹாலிடே அப்படின்ற ஒரு பிளே. ஸோ இதை எழுதினவங்க தாமஸ் டெக்கர். ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். தாமஸ் டெக்கர் இவங்க 1572 பிறந்திருக்காங்க. இவங்க இங்கிலீஷ் எலிசபெத்தின் ட்ரமாட்டிஸ்ட் ஃபேம்லட்டியா. இவங்க வந்து ஒரு ப்ராலிஃபிக் ரைட்டர். ஓகேவா? ஸோ இந்த பிளேக்கு ரெண்டு டைட்டில் இருக்குது, த ஷூ மேக்கர்ஸ் ஹாலிடே, இன்னொன்று வந்து என்னென்னா த ஜென்டில் கிராஃப்ட். ஸோ இந்த பிளே வந்து ஒரு எலிசபெத்தன் பிளே. ஸோ இந்த பிளே வந்து ஃபர்ஸ்ட் எப்போ பெர்ஃபார்ம் ஆச்சுன்னா 1599 அட்மிரல் மென்னால் வந்து பெர்ஃபார்ம் ஆயிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, லண்டன் சிட்டியோட லைஃப் ஸ்டைல் நம்ம வந்து சொல்லிக்கலாம். அதே மாதிரி அங்கே வந்து இன்டர் கிளாஸ் ரொமான்ஸ், ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு சாதாரண ஒரு சிட்டிசனுக்கும் ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியில் உள்ள ஒருத்தங்களுக்கும் உள்ள ஒரு லவ் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு காமெடியாக தான் இருக்கும். சரியா, ஒரு காமெடி அப்படின்ற ஒரு சப் ஜானர் வந்து இதில் வந்து இருக்கும். ஸோ இதில் 3 சப் பிளாட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த பிளே வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பிளே வந்து சிட்டிசன் ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். லண்டனில் உள்ள எவ்ரிடே லைஃப்பை வந்து போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் டெக்கர் வந்து அந்த ஒரு ஸ்டைலை தான் டிபிக்ட் பண்ணி எழுதியிருப்பார். இந்த பிளேயில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துக்கலாம். ஸோ அப்படி பார்த்தா மட்டும்தான் நமக்கு அந்த பிளே வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு புரியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேரக்டர்ஸை நல்லா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் ரோலன் லேசி. ஸோ இவங்க தான் வந்து ஹீரோன்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஹீரோ தான். ஓகேவா? ஸோ இவங்க வந்து ஒருத்தங்களை லவ் பண்ணுவாங்க. ரோஸ் ஆட்லி அப்படி சொல்லிட்டு ஒருத்தங்களை லவ் பண்ணுவாங்க. ரோலன் லேசி ரோஸ் ஆட்லியை வந்து லவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரோலன் லேசி எப்படியாவது ரோஸை வந்து மேரி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து ஹேண்ட்ஸ் அப்படின்ற ஒரு நேமில் ஒரு ஷூ மேக்கராக, ஷூ பண்ணுற ஒரு ஆளாக வந்து ஒர்க் பண்ண போவார். சரியா, டிஸ்கைஸில் வந்து இருப்பார். ஸோ ரோட் ஆட்லி அவங்க தான் ஹீரோயின், ஹெராயின் சொல்லுவோம். சரியா, ஹீரோயின் சொல்லிட்டு சொல்லக்கூடாது, ஹெராயின். ஸோ ரோஸ் ஆட்லி நம்ம ஹெராயின் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து எப்படியாட்டும் ரோலன் லேசியை தான் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. ஆனால் அவங்க அப்பா வந்து இவங்க ரெண்டு பேரோட லவ்க்கு வந்து அப்போசிட்டாக வந்து இருக்காங்க. ஸோ இவங்க அப்பாவோட நேம் ரோஸ் ஆட்லியோட அப்பா நேம் வந்து சர் ரோஜர் ஆட்லி. ஓகேவா? ஸோ இவர் வந்து லார்ட் மேயராக வந்து இருக்கார் லண்டனில். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சர் ஹூ லேசி. சர் ஹூ லேசி வந்து யார் அப்படின்னா, இவர் வந்து ஏர்ல் ஆஃப் லிங்கன் கூட சொல்லுவோம். அதே மாதிரி இவர் வந்து ரோலண்டோட அங்கிள், நம்ம ஹீரோ இருக்கார்ல ஹீரோவோட அங்கிள். ஓகேவா? ஆஸ்கியூன் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து லேசியோட நம்ம ரோலன் லேசி இருக்கார்ல, ஸோ அவரோட கசின் சைமன் ஐயர். ஸோ இவர் தான் வந்து ஷூ மேக்கர், அதுக்கு ஹெட்டுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் மார்கெரி ஐயர், ஸோ அவங்க வந்து சைமன் ஐயரோட ஒய்ஃபு. ரோஜர்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள வந்து இன்னொரு நேமாக சொல்லலாம், ஹார்ஜ் அப்படி சொல்லிட்டு இந்த நேமில் தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நமக்கு ரோஜர் ரோஜர்னு ரெண்டு நேம் வந்து இருக்குல்ல, ஸோ அதனால இவங்களை வந்து எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஹார்ஜின்னு சொல்லியிருப்பாங்க. ரால்ஃப் வந்து யார் அப்படின்னா, நியூலி மேரீடு கப்பிளில் உள்ள ஹீரோ. சரியா, ஹீரோன்னு சொல்ல வேண்டாம். ஸோ அவங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட், யாரோட ஹஸ்பண்ட்னா ஜெயினோட ஹஸ்பண்ட். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து மேரேஜ் வந்து ஆயிருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து ரால்ஃபை வந்து வார்க்கு வந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி, போர்லாம் நடக்கல, ஸோ போரில் வந்து அவனை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பையன் இருக்கான், அவன் நேம் சொல்லலை. ஸோ அது வந்து யார்னா சைமன் ஐயரோட ஒரு சர்வன்ட். ஜெயின் வந்து யார்னா ரால்ஃப் ஒய்ஃப். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹேமன் வந்து நம்ம இதில் வந்து ஆண்டகானிஸ்ட் கூட சொல்லலாம். ஸோ இவன் வந்து என்னென்னா ரெண்டு பேரை வந்து கோட் பண்ணுவான். ஸோ ஃபர்ஸ்ட் ரோஜர் ஆட்லியோட ஹெல்ப் மூலமாக வந்து ரோஸை வந்து மேரி பண்ண நினைப்பான். அதுக்கப்புறம் வந்து ரால்ஃபோட ஒய்ஃப் இருக்கான்ல ஜெயினா, அவளை வந்து மேரி பண்ணணும்னு நினைப்பான். அதுக்கப்புறம் வார்னர் அப்படி சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்குது, அது ஹேமனோட பிரதரின்லா. அப்புறம் ஸ்காட்னு ஒரு கேரக்டர், ஸோ அது வந்து ஆட்லியோட ஃப்ரெண்டு. சிபில்னு ஒரு கேரக்டர், சிபில் வந்து ரோஸ் ஆட்லியோட மெய்டு. சரியா, ரோஸு சிபில். சரியா, ரெண்டு பேரும் வந்து இப்போ ரோஸ் வந்து ஹெராயின் இருக்காங்கல்ல, அவங்களோட ஒரு மெய்டு வந்து சிபில். அப்புறம் வந்து நிறையா கேரக்டர்ஸ் இன்னும் இருக்காங்க, டாட்ஜர் அப்படின்னு ஒரு கேரக்டர், அப்புறம் ஃபர்க்னு ஒரு கேரக்டர். டாட்ஜர் கேரக்டர் வந்து லிங்கனோட சர்வன். சரியா, த ஏர்ல் ஆஃப் லிங்கன் இருக்கார்ல சர் ஹூ லேசி, அவரோட சர்வன் தான் டாட்ஜர். ஃபர்க் வந்து யார் அப்படின்னா, ஜெய் நம்ம
சைமன் ஐயர் இருக்கார்ல, ஸோ சைமன் ஐயர் கூட வந்து இருக்கிற ஒரு ஜேர்னி மேன் கூட சொல்லலாம். லாஸ்ட்டில் வந்து ரால்ஃபியும் ஜெயினு அப்புறம் ரோஸும் ரோலன் ரெண்டு பேரையும் வந்து யுனைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து இவர் தான் கொஞ்சம் கீ ரோலாக வந்து இருப்பார். அப்புறம் கிங்கு. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த பிளேயோட கேரக்டர்ஸ். ஸோ நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் வந்து கொஞ்சம் மைன்யூட்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அது அப்படி பார்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து பிளே வந்து நல்லா புரியும். ஓகேவா? ஸோ இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம இப்போ பிளேக்குள்ளே போகலாம். ஸோ கேரக்டர்ஸ் நிறைய இருக்குது அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஒரு நர்வஸாக வந்து இருக்கக்கூடாது. கேரக்டர்ஸையும் வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிள் மெத்தடில் வந்து நமக்கு புரிகிற மாதிரி நம்மளே வந்து செல்ஃப் டாட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எதுவுமே வந்து ஈஸியாக வந்து ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்ட்லேருந்து பார்க்கலாம், சீன் வைஸாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆக்ட் ஒன் சீன் ஒனில் வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, சர் ஹூ லேசி இயர்ல் ஆஃப் லிங்கன் இருக்கார்ல, ஸோ அவரும் ரோஸோட அப்பா சார் ரோஜர் ஆட்லி வந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்படி ஆட்டோ ரோலண்டையும் ரோஸையும் வந்து பிரிச்சிடணும் அப்படின்றதுக்காண்டி அவங்க நினைக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளான் போடுறாங்க. என்ன பிளான் அப்படின்னா, கிங்கு சொன்னதா இவனை வந்து எங்கே அனுப்பிடலான்னா ஃப்ரான்ஸுக்கு வந்து அனுப்பிடலாம் அப்படின்ட்டு அவங்க நினைக்காங்க. ரோலன் லைசியாக அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இப்போது ரோலன் வாரான், ஸோ ஆட்லி வந்து அந்த பிளேஸை விட்டு போகிறான். சரியா? இப்போ லிங்கன் வந்து லைசிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஃப்ரான்ஸில் வார் நடக்கு, ஸோ நீ வந்து போகணும், ரோஸை வந்து நீ விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்னொன்னே லேசியும் அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அக்செப்ட் பண்ணிடுறான். லிங்கன் வந்து போயிடுறாரு. இப்போ லேசி வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனோட கசின் ஆஸ்கியூன்னு ஒரு கசின் இருக்கார்ல, ஸோ அவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறான், நீ வந்து ஃப்ரான்ஸுக்கு போனோம், நான் எனக்கு வந்து இங்கே லண்டனில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, ஸோ என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவனை ஆஸ்கியும் ஓகே அப்படின்ற மாதிரி அவனும் அக்செப்ட் பண்ணிடுறான். ஓகேவா? சைமன் ஐயர் இருக்கார்ல, ஸோ சைமன் ஐயர் வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, இந்த ஆஸ்கியூவையும் லேசியை வந்து இன்டரப்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சைமன் ஐயர் வந்து லேசியை வந்து என்ன சொல்வார், லேசிக்கிட்ட என்ன சொல்வார், நீ வந்து ரால்ஃபை வந்து நீ அலோவ் பண்ணணும், அவன் வந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து அவன் போகணும். சரியா? ரால்ஃப் வந்து அந்த வார் நடக்கிற அந்த பிளேஸ்க்கு வந்து போகணும். என்ன அப்படின்னா, அவனோட ஒய்ஃபு ஜெயின் இப்போ தான் அவங்க ரெண்டு பேருக்கு வந்து மேரேஜ் வந்து நடந்துச்சு. இப்போது இவங்க வந்து நியூலி மேரிட் கப்புள்னால எப்படி போக முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஸோ ரால்ஃபும் சரி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நினைக்கான். சரியா? உடனே அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் போகிறதுக்கு முன்னாடி ஜெயின் காண்டி பேர் ஆஃப் ஷூஸ் வந்து டிசைன் பண்ணிவிட்டு அவன் வந்து போயிடுறான். ஓகேவா? அடுத்து ஆக்ட் டூவில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ரோஸ் வந்து லேசியை பற்றியே நினச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஐயோ அவன் வரவே இல்லையே அப்படி சொல்லிட்டு அவள் வந்து ரொம்ப அவனை பார்க்கணும் அப்படின்ற ஒரு லாங்கிங்னஸில் வந்து அவள் இருப்பான். ரோஸ்க்கு ஒரு மெய்டு உண்டு, சிபில். ஸோ அவள் வாரா வந்துட்டு லண்டன்லேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. நைவா வந்து எப்படியாட்டு வந்து என்னோடய ட்ரபிள்ஸ்க்கு வந்து நீ வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, லேசி இருக்கான, அவன் வந்து சாலிலாக்கி வந்து பேசுகிறான். ஸோ என்ன அப்படின்னா, எப்படி ஆட்டு வந்து ஷூ மேக்கர் அந்த அவர் இருக்கார்ல சைமன் ஐயர்கிட்ட வந்து எப்படி ஆட்டோ ஒரு ஜாப் வந்து வாங்கிட்டு நம்ம லண்டன்லேயே ஸ்டே பண்ணோம், லண்டனில் ஸ்டே பண்ணிட்டு எப்படி ஆட்டு ரோஸை வந்து மீட் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு சீன் டூவில் வந்து அவன் நினைப்பான். சீன் த்ரீயில் என்ன நடக்கும்னா, சைமன் ஐயர் வந்து அவரோட ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும், ஷூ மேக்கர்ஸ் இருப்பாங்களே அவங்க எல்லாரையும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மாதிரி சைமன் ஐயரோட ஒய்ஃபையும் வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் ஒருத்தர் வந்து போவார், ஹேங்ஸ் அப்படின்ற ஒரு நேமில் ஒரு டச் ஷூ மேக்கர் வந்து போவார். ஸோ அழகாக வந்து டச் சாங்கில் வந்து பாடிக்கிட்டே வந்து போயிட்டுருப்பார். அந்த அவங்களோட ஷாப்புக்கு முன்னாடி போயிட்டுருப்பாங்க. உடனே சைமன் ஐயரோட அப்ரண்டைஸில் ஒருத்தன் ஃபர்க் வந்து இதை பார்த்துட்டு லேசிட்டு இவன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, அவனுக்கு தெரியும் இது வந்து லேசி அப்படின்றது தெரியும். உடனே தெரிஞ்சோன்னா அவன் ஏன்னா ஆக்சுவலி இவங்க எல்லாமே ஒரு பிளான் தான். சரியா? உடனே ஐயர்கிட்ட வந்து சொல்லுவான், இவனை வந்து ஹையர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். உடனே ஐயர் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹார்ஜு அப்புறம் ஃபர்க் எல்லோரும் வந்து சொல்லுவாங்க. சொன்ன உடனே ஓகே அப்படின்ற மாதிரி இவனை வந்து ஹையர் பண்ணிடுவாங்க. அந்த பர்சன் இருக்காங்கல்ல ஹேண்ட்ஸ், அவன் வந்து வேறு யாரும் கிடையாது, லேசி தான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, மாஸ்டர் ஹேமன் மாஸ்டர் வார்னர், சரியா, அந்த ரெண்டு வெல்தி ரெண்டு பேரும் பணக்காரங்க. ரெண்டு பேரும் வந்து டீர் ஹன் பண்ணுறதுக்கு ஒரு வீட்டுக்கு போவாங்க. ஸோ அது வந்து யார் அப்படின்னா, யார் வீடாக இருக்குன்னா ரோஜர் ஆட்லியாக இருக்கும். ஸோ அவங்களோட கண்ட்ரி ஹவுஸ்க்கு வந்து டீர் வந்து ஹன் பண்ண போவாங்க. சரியா? அப்போ ஒரு பையன் வந்து சொல்லியிருப்பான்,
இவங்க வந்து இப்படி டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நடந்துட்டுருக்குமா. அதுக்கப்புறம் ஹேமன் வார்னர், ஸோ இவங்க வந்து ரோஜர் ஆட்லி ஹவுஸ்க்கே வந்துடுவாங்க. வந்துட்டு அங்கே வந்து டீர் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. ரோஸும் சிபிலும் வந்து இங்கே ஒன்றுமே இங்கெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. உடனே அதுக்கப்புறம் ஆட்லி அந்த பிளேஸ்க்கு வருவான். வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் வந்து வெல்கம் பண்ணுவோம். இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப வெல்த்தி பீப்புளில், ஸோ இவங்களை வந்து வெல்கம் பண்ணிட்டு அல்ல ஹேமன் கேரக்டர் இருக்கான்ல, ஸோ அவங்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க, நீ வந்து என்னோட பொண்ணு ரோஸை வந்து மேரி பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? அப்புறம் ஆக்ட் த்ரீல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இவன் ஹேண்ட்ஸாக வந்து இவன் டிஸ்கைஸ் பண்ணியிருக்கான்ல, ஸோ இப்போ சைமன் ஐயர், சரியா, சைமன் ஐயர் ஹேண்ட்ஸ் இவங்க எல்லோரும் வந்து எல்லா என்ன பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போது ஹேண்ட்ஸ் வந்து ஹேண்ட்ஸுக்கும் டச் ஸ்கிப்பர் அவனுக்கும் வந்து என்ன அப்படின்னா ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லியிருப்பான். ஸோ அவங்க வந்து டச் ஸ்கிப்பர் வந்து ஒரு பெரிய வேல்யூபிளான ஒரு கார்கோ வச்சுருக்காங்க, ஸோ அதை எப்படியாவது ஹையர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவன் வந்து சொல்லுவான். உடனே ஐயர் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு ஒன்றும் புரியாது, அவனே ஹாஜ் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவான், எப்படியாவது வந்து கார்கோ வந்து நம்ம வந்து வாங்கிக்கணும், அது வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானது அப்படின்ற மாதிரி அங்கே வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஐயரும் அவனோட ஒய்ஃப் மார்கெரி, ஸோ மார்ஜெரி, சரியா, மார்கெரி ஆர் மார்ஜெரி, ஸோ இவங்க வந்து ஷூ மேக்கர் ஷாப்க்கு வந்து வருவாங்க. ஓகேவா? வந்துட்டு மார்ஜெரி வந்து என்ன பண்ணிகிட்ருப்பானா, அங்கே யாரெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, யாரெல்லாம் ஒர்க் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஃபாக்கு ஹார்ஜ் வந்து அவங்கள வந்து த்ரெட்டன் பண்ணுவாங்க, எப்படியாட்டு போயிடணும் அப்படி சொல்லிட்டு. உடனே ஐயர் வந்து தன்னோட ஒய்ஃபை வந்து திட்டிட்டு நீ வந்து போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் சரி இவளை வந்து எப்படியாட்டு ஸ்மூத்தாக வந்து இதை கொண்டு போகணுன்றக்காண்டி பீர் வாங்கி அப்படிலாம் வாங்கி குடிக்கிறக்காண்டி அவங்க வந்து போவாங்க. ஓகேவா? இப்போ ஹார்ஜ் வந்து சொல்லிகிட்டு இருப்பான் எப்படியாட்டு கார்கோ வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஐயர் வந்து சரி நம்ம வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்னா என்ன நினைப்பார்னா, அது வந்து வெல்த்தியான ஒரு பர்சன் தானே விற்காரு, ஸோ நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டு போகணும்னு சொல்லிட்டு இவர் வந்து வெல்வெட் கோட்டும் ஆல்டர்மன் கவுனும் வந்து போட்டுட்டு அவர் வந்து அங்கே போகிறாரு, சரியா, டீல் போடுறதுக்கு வந்து போகிறாரு. அப்புறம் டார்ஜர் வந்து யாருன்னா லிங்கனோட சர்வன். ஸோ இப்போ அவன் வந்து பார்க்கான் லேசி வந்து எங்கே தான் இங்கிலாண்டை தான் ஸ்டே பண்ணியிருக்கான், எதுக்குன்னா ரோஸ் இருக்கால ரோஸை வந்து லவ் எப்படியாட்டு மீட் பண்ணணும், அவளை வந்து ஊ பண்ணுறக்காண்டி அப்படின்ற மாதிரி அவன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறான். இப்போ டார்ஜருக்கு ஆல்ரெடி லிங்கன் வந்து மணி வந்து கொடுத்துருப்பாரு, எதுக்குன்னா நீ வந்து எப்போ லேசியை பார்க்கியோ அப்போ வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ அவன் டார்ச்சர் பார்த்துட்டான்ல. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ஹேமன் வந்து ரோஸை பார்க்குறக்கு அங்கே போவான். போயிட்டு ஆட்லி வந்து சொல்லியிருப்பான், என்னோட பொண்ணை வந்து நீ மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னேன்னா, இவன் ஆட்லியோட பிளெஸிங் மூலமாக வந்து ரோஸ்கிட்ட வந்து பேசுகிறக்க அவன் வந்து போவான். ஆனால் இவன் வந்து கொஞ்சம் கூட அவங்ககிட்ட அவ்வளோ வந்து பேச மாட்டான். ஸோ அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, சரி வேறு பிளேஸ் போவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு லோக்கல் ஷாப்புக்கு போவான். ஸோ அங்கே வந்து யார் இருப்பா அப்படின்னா, இவன் ரால்ஃப் இருக்கான்ல, ரால்ஃபோட ஒய்ஃப் ஜெயின் வந்து இருப்பான். ஸோ ஜெயினை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஆட்லி இருக்கான்ல, ஆட்லி வந்து தன்னோட டாட்டரை வந்து சரி இங்கே இருக்கிறது வந்து சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனை கண்ட்ரி ஹவுஸ்க்கு வந்து அனுப்பிடுவான். அனுப்பிட்டு இவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, சைமன் ஐயர் கூட வந்து பிஸ்னஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நினச்சிட்ருப்பான். இப்போ ஆட்லியோட ஃப்ரெண்டு ஒருத்தன் மாஸ்டர் ஸ்காட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆட்லிகிட்ட வந்து என்ன சொல்லுவான்னா, சைமன் ஐயர் வந்து என்ன பண்ண போகிறாராம், அவர்கிட்ட வந்து நிறைய மணி வரப்போது அவன் வந்து ஒரு டச் கார்கோ வந்து சேல் பண்ண போகிறாரு அப்படின்றத வந்து சொல்கிறான். உடனே ஆட்லி வந்து சரி அப்போ நம்ம வந்து சைமன் ஐயர் கூட வந்து பிஸ்னஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருப்பான். உடனே டார்ஜர் வந்து வாரான், வந்துட்டு ஆட்லிகிட்ட வந்து கேட்பான். கேட்டுட்டு லேசி வந்து இங்கே தான் வந்து ஹைட் பண்ணியிருப்பான் அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஓகேவா? உடனே ஆட்லிக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. அப்போ லேசி வந்து ஆல்ரெடி லண்டனுக்கு வேறு அனுப்பியாச்சா, எப்படி இங்கே அப்படின்ற மாதிரி அவன் வந்து நினச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, மார்ஜெரி, சரியா, அவள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, ஃபர்க்கை வந்து கில்டு ஹால் அப்படி சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்து அனுப்புகிறான். எதுக்கு அனுப்புகிறான் அப்படின்னா, ஐயர் வந்து அங்கே மாஸ்டர் ஷெரீஃபாக வந்து இருக்காங்களா லண்டனில் அப்படின்னு சொல்லிட்டு
பார்க்குறக்கு ஒரு ஸ்பையை வந்து அனுப்புகிறாங்க ஃபர்க்கை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவள் வந்து ஹேண்ட்ஸ் கிட்டே வந்து பேசுகிறா, ஹேண்ட்ஸ்டையும் ஹார்ட்ஸ்டையும் வந்து கேட்கா, என்ன கேட்கா அப்படின்னா, எனக்கு வந்து பேர் ஆஃப் ஷூஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவளுக்கு வந்து நிறைய லிஸ்ட்டு போடுறாள். என்ன லிஸ்ட்டுனா, எனக்கு நிறைய ஆக்சசரிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா, விக்கு வேணும், அப்புறம் ஃபேன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவள் வந்து சொல்கிறா. அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் வந்து இவளை வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகேவா. அப்புறம் ரால்ஃப் வந்து இப்போ தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வார் முடிஞ்சு வாராம் வந்துட்டு அவன் வாரில் வந்து அவனோட லெக்கு வந்து இன்ஜர் ஆகிருக்கும். ஸோ வந்து தத்தி தத்தி வந்துட்டுருக்கான். இப்போ ஷூ மேக்கர் வந்து இவனை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் பண்ணிட்டு இவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரால்ஃப் வந்து தன்னோட ஒய்ஃப் ஜெயின் எங்கே அப்படி சொல்லிட்டு கேட்கான். கேட்டுட்டு ஓகே, அவள் வந்து லண்டனில் ஒரு ரெப்யூட்டபிளாக வந்து இருக்கா அப்படின்றத வந்து அவனுக்கு வந்து தெரிஞ்சது. உடனே அதுக்கப்புறம் ஆட்லி வந்து ஜெயின் ஐயரையும் மார்ஜெரி அவங்கள வந்து அவங்க வீட்டுக்கு வந்து வெல்கம் பண்ணுறாங்க. உடனே ஆட்லி வந்து இப்போ வந்து மார்ஜெரி இருக்கால, ஸோ மார்ஜெரிக்கிட்ட வந்து கேட்காங்க, நீ வந்து நீங்கள் வந்து ஒரு பொண்ணு தானே, ஸோ ஒரு பொண்ணால் தான் ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் வந்து எல்லாம் தெரியும், அறிஞ்சிக்கிட முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்னோடய பொண்ணோட பிஹேவியர் எல்லாத்தையும் நீங்கள் தான் அறிஞ்சிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அவளை வந்து கன்வின்ஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றது சொன்னால் அவளும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டா. அந்த டைம் வந்து மோரஸ் டான்ஸ் அப்படின்ற ஒரு டான்ஸ் வந்து அங்கே ஷூ மேக்கர்ஸ் எல்லோரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ரோஸ் வந்து பார்த்துட்றா, அங்கே லேசி வந்து இருக்கா அப்படின்றத பார்த்துட்றா. அப்புறம் ஷூ மேக்கர்ஸ் எல்லோரும் வந்து போனதுக்கப்புறம் சிபில் கிட்ட வந்து சொல்லியிருப்பா, சிபில் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பா ரோஸ் கிட்ட, நான் வந்து எப்படி ஆட்டும் அவனை வந்து இங்கே வர வைக்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அப்புறம் வந்து அவன் வந்துடுவான். சரி, அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க. இப்போது ஆக்ட் ஃபோரில் என்ன நடக்கும்னா, ஹேமன் இருக்கான்ல, ஹேமன் வந்து ஜெயினை வந்து மீட் பண்ணுறதுக்கு அந்த ஒர்க் ஷாப்புக்கு போயிருப்பான். போயிட்டு அங்கே வந்து அவன் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அப்போ தனியாக தான் இருப்பான் அந்த கிளாத் ஷாப்பில். ஸோ அப்போ வந்து இவன் வந்து அவகிட்ட வந்து லவ் மேக்கிங் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அவள் சொல்லுவாள், என்னோட நான் வந்து ஆல்ரெடி மேரீடான ஒரு கேர்ள் தான், ஸோ என்னோடய ஹஸ்பண்டோட நேம் வந்து ரால்ஃப் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லுவாள். அவள் வந்து ஃப்ரான்ஸ்க்கு போயிருக்காரு ஃபைட் பண்ண அப்படின்னு சொன்னோடனே இவன் வந்து என்ன சொல்லுவான்னா, எனக்கு இப்போ தான் ஒரு நியூஸ் வந்து வந்துச்சு, என்னென்னா ரால்ஃப் வந்து இறந்து போயிட்டானா அப்படின்னு சொன்னோடனே இவன் ரொம்ப அப்செட் ஆகிடுவா. அது கேட்டுட்டு அவள் வந்து ரொம்ப அப்செட்டாக இருப்பாள். உடனே அதுக்கப்புறம் இவன் வந்து சொல்லுவான், அப்படி என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ எப்படியாட்டி என்ன ரீமேரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கேட்டுக்கிட்டே இவன் வந்து கேட்டுட்ருப்பான், நான் வந்து நீ சொல் உன்னோட பெர்மிஷன் கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த பிளேஸை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிகிட்டு இருப்பான். உடனே இவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவள் அக்செப்ட் பண்ணிடுவார், ஓகேவா. அப்புறம் ஷூ மேக்கர்ஸ் எல்லோரும் வந்து அவங்களோட ப்ராஸ்பெரிட்டியை பற்றி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சிபில் வந்து வருவான், வந்துட்டு ஹேண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லுவான், நீ வந்து என்ன பண்ணலாம், ரோஸை வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவனை அதுக்கப்புறம் அவன் வந்து போயிடுறான், ஓகேவா. அப்புறம் ஹேமனோட சர்வன்ட் சரியா, அவன் வந்து ஷூ மேக்கர்ஸ் கிட்ட வந்து ஒரு பேர் ஆஃப் ஷூஸ் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்காண்டி வாரான். ஹேமன் வாரான், வந்துட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னோட ப்ரைடு, ஸோ ஆக்சுவலி சாரி, ஹேமனோட சர்வன் தானே வாரான். ஸோ ஹேமனோட சர்வன் வந்து என்ன சொல்லணும்னா, என்னோட மாஸ்டருக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது, ஸோ அந்த ப்ரைடுக்கு வந்து பேர் ஷூஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாரான். ஸோ வந்தோடனே அங்கே வந்து யாருக்குன்னா, ரால்ஃப் வந்து இருக்கான். ரால்ஃப் வந்து ஆல்ரெடி வந்து அவனோட ஒய்ஃப்க்கு வந்து பேர் ஆஃப் ஷூஸ் வந்து பண்ணி கொடுத்தான்ல, ஸோ அவனுக்கு வந்து தெரியும் தானே இது நம்ம பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ இப்போ அந்த சர்வன் வந்து ஒரு ஷூ வந்து கொண்டு வந்ததை இவன் வந்து பார்த்துட்டு, இது நம்ம ஒய்ஃபோட ஷூ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்க்கான். அப்போ ஹேமன் மேரேஜ் பண்ண போகிறது தன்னோட ஒய்ஃபா அப்படின்றதையும் இவன் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் சர்வன் வந்து போயிடுறாரு. அப்புறம் ஃபர்க் வரான், வந்துட்டு ஷூ மேக்கர்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஜெயினோட வெட்டிங்கை வந்து எப்படி ஆட்டும், என்ன பண்ணிடலாம், தடுத்துடலாம், அதே மாதிரி ரால்ஃப் கூட வந்து ரீயூனைட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஃபர்க் வந்து ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர், ஓகேவா. அப்புறம் சிபில் வந்து லேசியை வந்து இன்டரப்ட் பண்ணுறா. பண்ணிவிட்டு என்ன என்ட்ரப் பண்ணுறா அப்படின்னா, ஒரு நியூஸ் வந்து ஆட்லி வந்து வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொன்னேன். இப்போ லேசி வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, திடீர்னு வந்து ஷூ மேக்கராக தானே வந்திருக்கான், ஸோ அதனாலே வந்து ரோஸோட காலுக்கு வந்து அந்த ஷூ வந்து ஃபிட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டுருக்கனால ஆட்லி கன்ஃபியூஸ்டாக ஆயிரும். ஸோ நம்ம வந்து சஸ்பெக்ட் பண்ணிட்டு தானே வந்தோம், இங்கே ஒன்றுமே இல்லையே அப்படி சொல்லிட்டு, இங்கே ஷூ மேக்கர் தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, லிங்கன் வாரான் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துடும். உடனே லேசி வந்து
சைடு நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து கிரேட் எஸ்கேப்பில் அவன் வந்து போயிடுவான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஆட்லி லிங்கன், ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னா, அவங்க என்ன பேசுவாங்கன்னா, ரோஸையும் லேசியும் வந்து எப்படியாட்டு செப்பரேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ அவங்களோட பிளான் வந்து எப்படியாட்டு லேசியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அவனை வந்து ஃப்ரான்ஸ்க்கு வந்து அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. அப்போ சிபில் வந்து வருவா, வந்துட்டு ரொம்ப பஸ்ட் அவுட் பண்ணிட்டு ஓடி வருவா, வந்துட்டு ரோஸ் வந்து ஷூ மேக்கர் கூட எலோ பண்ணிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்வாங்க. அப்போ ஆட்லி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பான், ஃபர்க் வந்து அந்த சைட் அந்த டைம் வருவானா, ஸோ அப்போ யாராக தான் இருக்கும், அந்த ஷூமேக்கராக வந்து அந்த ஹேண்ட்ஸ் தான் வந்து லேசியாக இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு அவங்க வந்து நினைக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி ஆட்டும் வந்து என்ன பண்ணிடலாம், அவங்க ரெண்டு பேரையும் வந்து பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. ஸோ அதனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்க் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்காங்க. ஃபர்க் வந்து என்ன பண்ணுவானா, லிங்கனுக்கும் ஆட்லிக்கு வந்து அந்த யார் ஹேமன் ஜெயினுக்கும் சரியா, அவங்க ரெண்டு பேர் வந்து மேரேஜ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த சர்ச்சுக்கு வந்து இவே வந்து டிரெக்ஷன் கொடுத்துரும். ஏன்னா ஃபர்க் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டரில், ஸோ எப்படி ஆட்டும் ரோஸும் லேசியும் வந்து சேரணும் அப்படின்றதுக்காண்டி ஹேமனும் ஜெயினும் வந்து மேரேஜ் பண்ணுற அந்த ஒரு சர்ச்சோட டிரெக்ஷனை வந்து கொடுத்துருவாங்க சரியா. சொன்னோன்னா அப்போ அவங்க வந்து சுற்றி சுற்றி அப்போ எங்கே எங்கே டிரெக்ஷனையும் ஒழுங்காக சொல்லியிருக்காமல் அங்கே எங்கன்ட்டு அவங்க வழி தடு மாதிரி வந்து போயிட்டுருப்பாங்க. ஓகேவா? ஆக்ட் ஃபோரில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஐயர் இவன் ஐயர் இருக்கான்ல சைமன் ஐயர் வந்து இப்போ வந்து லார்ட் மேயராக வந்து ஆயிட்டான். ஸோ இப்போ வந்து அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, ரோஸையும் லேசியும் வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருவான் அவனோட பிளெஸ்ஸிங் மூலமாக. அதுக்கப்புறம் சைமன் வந்து சாலிலாக்கி வந்து பேசிகிட்டு இருப்பான். ஸோ என்னென்னா, கிங்கை வந்து நம்ம பிளேஸ்க்கு வர வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன, இவன் வந்து ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கான் ஒரு நியூ மார்க்கெட், ஸோ அதை வந்து எப்படி ஆட்டும் பார்க்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான், நினைப்பான் சரியா. உடனே அதுக்கப்புறம் இவன் வந்து என்ன நினைப்பான் அப்படின்னா, ஒரு பெரிய ஹாலிடே ஃபீஸ்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் பிளான் பண்ணியிருப்பான். அப்புறம் ரால்ஃபு ஹார்ஜு ஃபர்க், ஸோ இவங்க வந்து ஹேமன் ஜெயின் இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணுற பிளேஸ்க்கு வந்து போயிடுவாங்க. இப்போ ஹார்ஜு ஃபர்க் சரியா, அவங்க வந்துன்னா ஜெயினை வந்து பிரைட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இப்போ பெரட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெயின்கிட்ட உன்னோட ஹஸ்பண்ட் ரால்ஃபு அப்படின்றது எல்லாமே சொல்லுவாங்க. அவங்களோட கம்பேனியன்ஸ் தான் நாங்கள், அவன் உயிரோடு இருக்கான் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. அவன் ஜெயின் வந்து அவளுக்கு வந்து எப்படியாட்டும் ரால்ஃப்கிட்ட போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கான். ஸோ ரால்ஃபும் வந்துடுறான். அப்போ ஹேமன் வந்து இப்போ ரால்ஃப்கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் உன்னோட ஒய்ஃபை மேரேஜ் பண்ணிக்கிறேன், அதுக்கு பதிலாக நான் வேணால் உனக்கு மணி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஓகேவா? ஸோ அவன் வந்து ரொம்ப கோவப்பட்டு, நீ என்னோட ஒய்ஃபை வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு எனக்கே நீ மணி தரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து அரைஸ் ஆயிடுது. அப்புறம் லிங்கன் ஆட்லி, ஸோ அவங்க வந்து மேரேஜை வந்து எப்படி ஆட்டும், இந்த வெட்டிங்கை வந்து எப்படி ஆட்டும் ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்காங்க. யார் மேரேஜை ஸ்டாப் பண்ணுன்னு வராங்கன்னா, ஜெயினியும் ரால்ஃப் மேரேஜை வந்து ஸ்டாப் பண்ணுன்னு அப்படின்ட்டு அந்த ஒரு இன்டென்ஷன் அவங்க வரல. அவங்க ரோஸும் லேசி தான் வந்து டிஸ்கைஸ் பண்ணியிருப்பாங்க போல ஜெயின் ரால்ஃப் அந்த ரூபத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்டர் பண்ணுறதுக்காண்டி வராங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது நம்ம பண்ணது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்காங்க. ஓகேவா? அப்புறம் டார்ஜர் வராரு, வந்துட்டு என்ன அப்படின்னா, ரோஸுக்கும் லேசிக்கும் வந்து மேரேஜ் ஆகிட்டு அப்படின்றது வந்து தெரிஞ்சது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, ஐயர் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கிங்கிட்ட வந்து சொல்வார், லேசிக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு வந்து கேட்பாங்க. ஸோ எங்களோட அவனோட க்ரைம்ஸ்க்கு வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ சர்ச்சில் வந்து பெல் அடிக்கும். ஆல்ரெடி ஐயர் வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பார்ல, எப்படியாட்டும் வந்து நம்ம ஷூ மேக்கர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஹாலிடே விடணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து நினைப்பாங்க. ஸோ அதே மாதிரி லீவ் விட்டுருவாங்க. அப்போ ஷூ மேக்கர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. கிங் போகணும், சைமன் ஐயரோட ஃபீஸில் கலந்துக்கணும், அவங்கள வந்து மீட் பண்ணணும், புது லார்ட் மேயராக வந்து அப்பாயின் பண்ணியிருக்கிற அந்த அவரை வந்து ஐயரை வந்து மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டுருக்கார். இப்போ ஐயரோட மென் எல்லோரும் வந்து ஃபீஸ்ட் வந்து நடத்திட்டு இருக்காங்க அங்கே லண்டனில். இப்போ மார்ஜரி வந்து ரிப்போர்ட் பண்ணால் கிங் வந்து வந்துட்டுருக்காரு ஆன் த வே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ லேசி வந்து ஐயர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ கிங் கிட்டே எப்படியாட்டும் வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மார்ஜரி வந்து ஐயரை வந்து வான் பண்ணுறான். அங்கே என்ன வான் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து கிங் கிட்ட பொலைட்டாக தான் பேசணும்னு சொல்கிறாங்க. அவன் ஐயர் வந்து அவளை வந்து பிரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கிங் வந்து ஸ்டேட் பண்ணுறாரு, என்ன ஸ்டேட் பண்ணுறா அப்படின்னா, லேசியோட மேரேஜ் மூலமாக நான் வந்து டிஸப்பாயின்டாக ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் லேசியோட க்ரைம்ஸை வந்து நான் வந்து மன்னிக்கிறேன் அப்படின்றத வந்து சொல்லிடுறாங்க. ஓகேவா? உடனே கிங் வந்து அதுக்கப்புறம் ஷூ மேக்கர்ஸ்
எல்லாக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. சைமன் ஐயர் வந்து ரொம்ப அம்யூஸ்டாக சூப்பராக வந்து இருக்காங்க. அப்போ லிங்கன் வந்து இப்போ வாராரு, வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கிங்கு கிட்ட, நம்ம வந்து லேசிக்கும் ரோஸுக்கு வந்து திரும்ப வந்து ஒரு மேரேஜ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கப்புறம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து ரீமேரி பண்ணிக்கிறாங்க. இப்போ இவங்களை வந்து இவனை லேசியை வந்து நைட்டாக வந்து மாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் கிங் வந்து ஐயரோட நியூ பில்டிங்க்கு த லீடன் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஐயர் இருக்காங்களே, ஐயரோட ரெக்வஸ்ட் மூலமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மார்க்கெட் சரியா சேல் ஆஃப் லெதர் தான் வந்து சேல் பண்ணுவாங்க சரியா. ஸோ இது வந்து ஒரு வீக்குக்கு வந்து 2 days வந்து இது வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிங்கை வந்து அவன் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் திரும்ப வந்து ஒரு பேங்க்வெட்டுக்கு வந்து வரணும். பேங்க்வெட் அப்படின்றது பெரிய ஃபீஸ்ட்டு சரியா, ஃபீஸ்ட்டுனா வந்து நிறைய சாப்பாடு இருக்குது தான், அதையும் விட வந்து பெரிய ஒரு விருந்து தான் வந்து பேங்க்வெட். ஓகேவா, கிங்கை வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த பிளேயோட சம்மரி. ஸோ இதில் வந்து முக்கியமான ஒரு தீம்ஸு நம்ம சொல்லணும் அப்படின்னா சோஷியல் கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ அது போக ஃபேஷன், ஜெண்டர், அப்புறம் காமர்ஸ், அதுக்கப்புறம் வந்து வார் டைம் அண்ட் டிஸ்எபிலிட்டி சரியா. ஸோ இந்த ஒரு 5 இந்த தீம் தான் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக வந்து இந்த பிளேயில் வந்து இருக்கும். So thank you so much for watching this video till the end. If you are having any suggestion, let me know in the comment section. We'll see you in next video. Tata, bye bye.